ஆக்சுவலி இன்னும் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயில் பக்கத்துலேயே ரூம் இருந்ததுன்னா இன்னும் வசதியாக இருக்கும். கோயில் பக்கத்துலேயே ரூம் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப ஆட்டோக்கே வந்து இங்கே 1200 கேட்குறாங்க. பட் வந்து என்ன பண்ணுறது, ஐயனுக்காக வந்து ஆகணுமேன்றதுனால அந்த காசை கூட நாங்கள் கொடுத்துட்டு தான் வரோம். அண்ட் தென் இந்த ரூம் ஆண்ட் இது கோவிலாண்டி ரூம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாருக்குமே. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா திருநங்கைகளுக்கும், ஒட்டுமொத்த திருநங்கை உலகத்தில் இருக்கிற எல்லா திருநங்கை உலகத்தில் இருக்கிற எல்லா திருநங்கைகளுக்கும் சரி, அண்ட் தென் பொதுமக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து இங்கே ஒரு ரூம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். எங்களுக்கு அடிப்படை வசதியே இந்த கோயிலில் இன்னும் சரியாக வரல. இப்போ தான் நாங்கள் ஃபைட் பண்ணி ஒன்று ஒன்றா வந்துகிட்ருக்கு. இப்போ ரீசெண்ட்லாம் அங்கே ஒரு 10 கழிப்பறை மாதிரி இருக்குது, ரெடிமேட் டாய்லெட் வச்சுருக்காங்க. அப்புறம் அரசாங்கத்தோடைய கோயிலேருந்து நிறைய நிதிகள்லாம் வருது, அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த மண்டபம் மாதிரி கட்டி கொடுக்கலாம். நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ப்ரைவேசிக்காக மண்டபம் மாதிரி கட்டி கொடுக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எதாக இருந்தாலும் விழுப்புரம் இல்லாட்டா உளுந்தூர்பேட்டை எப்படி போய் ரூம் போட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம், இங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூட எங்களுக்கு சரியாக ப்ராப்பரான ஒரு சேஃப்டி எதுவும் இல்லை. அதாவது சொல்ல போனால் அடிப்படை வசதி வருஷம் வருஷம் அப்படியே தான் இருக்கா, இருக்க இருக்க கூட்டம் நிறைய வராங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே எல்லோரும் ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோன்னு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னால முடியல, இப்ப உங்கள்கிட்ட பேச கூட முடியல. நான் விட்டா போதும், ரூமுக்கு ஓடிடுவேன். இன்னும் என்ன தேவைன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான வசதிகள் வந்து ரூம் வந்து தேவை. இங்கே திருநங்கைக்கு ரூமே கிடையாது, இங்கே அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் எதுவுமே கிடையாது. காலையில யூரின் பாஸ் பண்ணா கூட ரெஸ்ட் ரூமே இல்லை, அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு மக்களுக்கு. அதுதான் வேற ஒரு தேவைங்கிறது இங்கே இல்லை. நான் இங்கே ஒரு 5 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறேன். 5 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய மாற்றங்கள் இருக்கனால தான் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் வந்து மஞ்சள் கோப்பில் தாலி கட்டியிருந்தேன். இந்த வருஷம் வெள்ளியில் தாலி கட்டியிருக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஒன்று நினைச்சிருக்கிறேன், அது நடந்தால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் தங்கத்தில் தாலி கட்டுவேன். ஒரு வேண்டுதல் தான். ஆமாம், கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ மக்கள் கூட்டம் வருது. கூட்டத்தை பார்த்து தெரியாதா, நம்ம வேண்டுதல் நடக்க போய் தானே இவ்வளோ மக்கள் வராங்க, இல்லை யார் வருவா? கொஞ்சம் சேஃப்டி வேணும், ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வேணும் முக்கியமாக. இன்னும் 4-5 பக்கம் தான் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் முக்கியமான பக்கம்லாம் கொடுக்கல. தண்ணி பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேணும். இந்த கோயில் எது வேணாலும் நடக்கும், அவ்வளோதான். என்னை பொறுத்த மெயினாக வந்துட்டு இங்கே நிறைய தடவை நாங்கள் எப்போவுமே வருஷா வருஷம் வைக்கிற முதல் கோரிக்கை என்னென்னா, இங்கே வந்துட்டு எங்களுக்கு அடிப்படை வசதி பாத்ரூம் கிடையவே கிடையாது. இத்தனை பேர் வரோம், எங்களுடைய காணிக்கையில் வந்து தங்கமோ வெள்ளியோ வருஷா வருஷம் செலுத்திட்டு தான் இருக்கும். வரும்போதெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து அந்த கழிப்பறை வசதி இது வரைக்கும் பண்ணியே கொடுக்கல. அது மட்டும் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அரசாங்கத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, இங்கே எங்களுக்கு இன்னும் தண்ணி வசதி, ஏன்னா இங்கே வந்தோம்னா நாங்கள் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லை. அது கொஞ்சம் அரசாங்கம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அரசாங்க கவர்மெண்ட் கிட்டே கேட்டுக்கிறேன். இன்னொன்று ஆசைப்படுறேன், ரொம்ப இருக்குது, பட் இருந்தாலும் ஆண்கள் தொல்லை கொஞ்சம் இப்போவும் அதிகமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் கண்டித்தா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து நான் உதவி பண்ண, எங்களை அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணால் எங்களுக்கு அது போதும்.